இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை. ஜொகூரில் உள்ள ஃபாரஸ்ட் சிட்டியில் ஒரு கேசினோவை திறப்பதற்கு தம்முடைய நிர்வாகம் சில உள்நாட்டு கோடீஸ்வரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று புளும்பர்க் வெளியிட்டிருக்கும் செய்தியை டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் திட்டவட்டமாக மறுத்தார். நாட்டில் கேசினோ திறப்பதற்கு இரண்டாவது லைசன்ஸ் வழங்கப்பட வேண்டுமா, அது அவசியமா என்பதை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது என்று நிதி அமைச்சருமான டத்து ஸ்ரீ அன்வர் தெரிவித்தார். இபிஎஃப் எனப்படும் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் மூன்றாவது கணக்கு வரும் மே 11 தேதியிலிருந்து செயல்பட தொடங்கும். அனைத்து சந்தாதாரர்களும் இந்த மூன்றாவது கணக்கை வைத்திருப்பர். இது சந்தாதாரர்களின் விருப்பத்தை பொறுத்து மூன்றாவது கணக்கிலிருந்து பணம் எடுக்கலாம். இந்த மூன்றாவது கணக்கிலிருந்து பணம் எடுப்பதற்கு கட்டுப்பாடு எதுவும் இல்லை. ஒரு நேரத்தில் 50 ரிங்கிட் அல்லது அதற்கு கூடுதலான தொகையை எடுக்கலாம் என்பதை இபிஎஃப் தலைமையகம் உறுதி செய்திருக்கிறது. முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அஹமத் படாவி ஐஜேஎன் எனப்படும் தேசிய இருதய கழக மருத்துவமனையில் புதன்கிழமை இரவு சேர்க்கப்பட்டார் என்று அவரின் முன்னாள் பத்திரிகை செயலாளர் இசாட் ராயா சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்தார். துன் அப்துல்லா சிசியு எனப்படும் இருதய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் முழு கண்காணிப்பில் இருக்கிறார். அவரின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அவரின் மருமகன் கைரி ஜமாலுடின் உறுதி செய்திருக்கிறார். LCS எனப்படும் லித்ரோல் போர்க்கப்பல் நிர்மாணிப்பு திட்டம் மீதான புலன் விசாரணை நிறுத்தப்படவில்லை. அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் டான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். வெளிநாடுகளில் உள்ள சம்பந்தப்பட்ட தரப்புகளிடமிருந்து MACC தகவல்களை திரட்டி வருவதாகவும் அவர் சொன்னார். காவலாளிகளாக வேலை செய்வதற்கு 2 உள்நாட்டவர்களின் மைகார்ட்டை பயன்படுத்திய 2 வெளிநாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். 21-23 வயதிலான இவ்விருவரும் முறையே இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கோலாலம்பூர் அலாம் டமாய் சுற்றுப்பகுதியில் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஒரு சோதனை நடவடிக்கையின் போது மைகார்ட் வைத்திருந்த இந்த இருவரும் கைது செய்யப்பட்டனர் என்று தேசிய பதிவு இலாக்கா அமலாக்கப் பிரிவு கூறியது. தனது வீட்டின் பின்புற கதவு அருகில் படுத்திருந்த ஒரு நபர் மீது ஊசி மிளகாய் சம்பாலை கொட்டி அவரின் கன்னத்தில் பலமுறை அறைந்து பிளாஸ்டிக் நாற்காலியால் பலமுறை தாக்கியிருக்கிறார் ஒரு ஆடவர். ஜாசின் கம்புங் அயர்தாவாரில் புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் காயமடைந்த 61 வயது நபர் ஜாசின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் DSP அஹமத் ஜமீல் லட்சி கூறினார்.